மாணவர்கள் வாகன விபத்தால் இறப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை தவிர்க்க அரசும் வாகன உற்பத்தி நிறுவனங்களும் பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில்தான் விபத்துகளை தவிர்க்கும் புதிய மென்பொருளை ஒரு இளைஞர் உருவாக்கியுள்ளார். மது போதையில் வாகனத்தை ஓட்டுவது, சாலை விதிகளை மதிக்காமல் பயணிப்பது மற்றும் செல்போன் பேசியபடி வாகனங்களை இயக்குவது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களினாலேயே நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் 23 வயதான மோகித் யாதவ் என்பவர் விபத்துகளை தவிர்க்கக்கூடிய ஓர் மென்பொருளை உருவாக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் தன்னுடைய சிறு வயதில் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவரின் கண் எதிரிலேயே கார் மற்றும் ட்ரக் இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து தான் மோகித் யாதவை விபத்துகளை தவிர்ப்பதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணியில் முன்னோக்கி நகர்த்தியது. ஹரியானா மாநிலம் பிவானி பகுதியைச் சேர்ந்த மோகித் யாதவ் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் பிடெக் பட்டம் முடித்திருக்கிறார். இந்த படிப்பின் இறுதியாண்டின் போதே விபத்தை தவிர்க்கும் மற்றும் மைலேஜை அதிகரிக்கும் இந்த மென்பொருளை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த மென்பொருள் பொருத்தப்பட்ட வாகனத்தில் ஓட்டுநர் குடித்திருந்தால் வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. இத்தகைய சூப்பரான மென்பொருளையே மோகித் யாதவ் உருவாக்கியிருக்கிறார். இந்த மென்பொருள் டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களின் மைலேஜ் திறனையும் அதிகரிக்க செய்யும். இந்த மென்பொருள் விபத்தை தவிர்ப்பது மட்டுமின்றி எரிபொருள் சிக்கனத்திற்கும் வழிவகுக்குமா? அந்த வகையில் சுமார் 50% வரை எரிபொருளை சிக்கனப்படுத்த மோகித் உருவாக்கிய செயலி உதவும் என கூறப்படுகிறது. இந்த மென்பொருளை மோகித்திடம் இருந்து வாங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இதற்காக சுமார் 50 கோடி ரூபாய் வரை அவருக்கு வழங்க டாடா மோட்டார்ஸ் தயாராக உள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர் அந்த பணத்தை ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் இந்த மென்பொருளை அரசாங்கத்திடம் வழங்கப் போவதாகவும் மோகித் கூறியிருக்கிறார். இது பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்தியர்கள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த தொழில்நுட்பம் விரைவில் வாகனங்களில் பயன்பாட்டிற்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.